அண்ட சராசங்களையும் உண்டு பண்ணி இந்த நாளிலும் நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் தந்து வழி நடத்தியிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் துதியும் கனமும் உண்டாவதாக வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் நம்மளுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை எல்லாரும் சிந்திக்கும்படியாக சில வார்த்தைகளை பேசிவிட்டு என்பதாக நாம் செய்திக்குள்ளாக செல்லலாம். இங்க இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு தனித்தனி வயதில் வித்தியாசமான வயதில் ஒருவர் வயது கூடினவராகவோ அல்லது இளமையாகவோ இருக்கலாம். ஆனால் நாம் எல்லாருக்குமே ஆரம்பம் பிறந்தது எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஒன்று. உயிர் வந்தது, நம்முடைய இதயம் துடிக்கிறது, எலும்பு உண்டாகிறது, சதை உண்டாகிறது, தோல் நரம்பு, இவையெல்லாமே சிறு வயதில் நாம் நினைத்த மாதிரி உண்டாகுதா? ஆல்ரெடி தேவன் இவனுக்கு இவ்வளவுதான் நீளம், இவனுடைய எலும்பு இவ்வளவு வளர வேண்டும், இவனுக்கு இந்த சதை வேண்டும், இவன் இந்த உயரத்தில் இருக்க வேண்டும், இவன் ஆணாக இருக்க வேண்டும், இவன் பெண்ணாக இருக்க வேண்டும் என்று நாம் நியமித்தபடி அல்ல, தேவன் நியமித்தபடி நமக்கு இருக்கிறது. ஒண்ணுமே புரியல, அறிவு இவ்வளவுதான் இருக்குது, என்ன சொன்னாலும் இவ்வளவுதான் எனக்கு புரியுது. இல்ல சில பேர் கொஞ்சம் சொன்னாலே அவங்களுக்கு புரியற அளவுக்கும் அவங்களுடைய மூளை இருக்கிறது. இதுலயும் நமக்கு எந்த கண்ட்ரோலும் கொடுக்கவில்லை, தேவன் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நாம் பிள்ளையாக பிறந்தது இந்திய நாட்டிலோ வெளிநாட்டிலோ வேற ஒரு மாநிலத்திலோ, ஹிந்தி பேசுகிறவனாகவோ மலையாளம் பேசுகிறவனாகவோ வேற ஒரு ஸ்டேட்டில் வேற ஒரு மாநிலத்தில் இருக்கலாம், வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்திருக்கலாம், வேற ஒரு கல்ச்சர் கலாச்சாரம் வேற ஒரு கலாச்சாரம் இருக்கிற இடத்தில் நாம் பிறந்திருக்கலாம். இதையெல்லாம் நியமித்த ஒரு தேவனாக இருக்கிறார். நாம் வளர்ந்த விதம் நாம் எங்க இருக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கிறது. இதையெல்லாம் நியமித்த ஒரு தேவன், என்னுடைய அப்பா யாராக இருக்க வேண்டும், என்னுடைய அம்மா யாராக இருக்க வேண்டும், அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு காசு இருக்கிறது, இதையெல்லாம் நான் தேர்ந்தெடுத்து பிறக்கவில்லை. தேவன் அந்த அப்பாவுக்கும் ஒரு அம்மாவுக்கும் ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அந்த பிள்ளைக்கு ஒரு ஊக்குவத்தை பலனை கொடுக்கிறது தேவன். இதையெல்லாம் முன்பதாகவே நியமித்து அந்த பிள்ளை பிறக்கிறது. நான் செலக்ட் பண்ணி எனக்கு அம்பானி வீட்டில்தான் பிறக்கணும் அப்படின்லாம் இல்ல, தேவன் எங்கு நியமித்திருக்கிறாரோ அங்கு நாம் பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் பிறக்கிறோம். வேதாகமத்தை நாம் எடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஒன்று கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதன் 7வது வசனத்தை வாசிக்கலாம். பக்கம் 229வது பக்கம் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டா இருக்கிறவைகளில் நீ பெற்று கொள்ளாதது யாது? எல்லாமே பெற்றுக் கொண்டிருக்கிறாய். மறுபடியும் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? நம் எல்லாருமே விசேஷித்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இந்த வேளையில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். எல்லாருமே விசேஷித்தவர்கள். ஆனால் அந்த 2 பகுதிகளை நான் வாசிக்கிறேன். நீ பெற்று கொள்ளாதது யாது? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்று கொள்ளாதது யாது? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே பெற்று கொண்டது. ஒரு உடை, எல்லாமே மேபி நீங்க வந்து பணம் சம்பாதித்ததினால் நான் இதை வாங்கிவிட்டேன் என்றாலும், அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க வேலைக்கு போறதுக்கு அந்த வேலைக்கு உங்களுக்கு தேவையான அறிவை தந்தவர் தேவன். எல்லா காரியங்களும் உங்களுடைய வாழ்வியல் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பின்னாக அதனுடைய தொடக்கத்தை யோசித்தீர்கள் என்றால் எல்லாமே நீங்கள் பெற்று கொண்டது. உங்களுடைய மூளை வேலை பார்க்கிறது, பேச முடியுது உங்களால. ஒருவேளை உங்களால பேச முடியலன்னா எப்படி எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பீங்க?
இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுமே நீங்கள் பெற்று கொண்டவர்களானால் பலம் இருக்கிறது, சத்துவம் இருக்கிறது, உணவு கிடைக்குது. முக்கியமாக இந்த நாளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். இந்த நாளையும் பார்க்கிறதற்கான உயிரை தந்தவர் தேவன். கடைசி பகுதி, 7வது வசனத்தின் கடைசி பகுதி, நீ பெற்று கொண்டவனானால் பெற்று கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? இப்படி எல்லாமே நாம் பெற்று கொண்டிருக்கும் போது என்ன ஒரு மேன்மை நமக்குள் இருக்கிறது? வீணான ஒரு மேன்மை, நான் இவனோட பெருசு அப்படிங்கிற ஒரு மேன்மை நமக்குள் இருந்தது என்றால், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லாமே, ஒருவேளை நீங்க பணக்கார வீட்டில் இருந்தால், இந்த பிள்ளை வேறொரு வீட்டில் பிறந்திருக்கும் என்றால் அந்த காசு அந்த பிள்ளைக்கு இருந்திருக்குமா? எல்லாமே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது. இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இந்த நாளில் நாம் செய்திக்கு உள்ளாக செல்லலாம். செய்தி என்று நான் எடுத்துக்கொண்ட ஒரு பகுதி, ஒவ்வொரு வாரமும் நாம் செய்கிற ஒரு பகுதி, காணிக்கை. தேவனுக்கு நாம் என்ன கொடுக்கிறோம்? நம்மளுடைய வர்ஷிப் தொழுகையின் ஒரு பகுதியாக காணிக்கை பகுதியை இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் என்ன, ஒரு 5 நிமிடம் இந்த முன்னாடி வருகிறோம், பணத்தை போடுகிறோம், செல்கிறோம், ஒரு ஜபம் நடக்கிறது. இந்த ஒரு 5 நிமிடம் நடக்கிற ஒரு பகுதி தொழுகையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த வேலை சீக்கிரமாக முடிந்தாலும் அதுவும் வேதாகமத்தின்படி தொழுகையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பணம் நாம் சேர்த்து கொண்டு வருவதற்கு எப்படி நமக்கு பணம் கிடைக்கிறது? வேலைக்கு செல்கிறோம். வேலைக்கு செல்லுகிறதற்கும் அதற்கு முன்பதாக நாம் வேலைக்கு செல்வதை நாம் பார்த்திருப்போம் என்றால், வேலை கிடைக்கிற வரைக்கும் ஃபுல் பக்தியா இருக்கும். காலையில ஜபம், மதியம் ஜபம், நைட்டு ஜபம், ஃபுல் ஜபமா இருக்கும். ஆனா அதே வேலை கிடைத்த பின்பதாக வேலையில் பிஸியாகி விடுவார்கள். சபைக்கு வருவதற்கு நேரம் கம்மியாகிவிடும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வேலை கிடைப்பதற்கும் நமக்கு அறிவை தந்தவர் தேவன். இந்த அறிவு இல்லை என்றால் இந்த வேலை கிடைத்திருக்குமா? கண்டிப்பாக கிடைத்திருக்காது. தேவன் நமக்கு அந்த வேலையை தருவதற்கு உதவி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு தேவன் கூறியபடி காணிக்கை கொடுக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய கை மடங்குகிறது. மனிதனை நீங்கள் எந்த ஒரு நேரத்திலும் அவர் சொல்லிவிட்டார், அல்லது நான் சொல்லிவிட்டேன், மதன் பிரதர் சொல்லிவிட்டார், அல்லது எங்க அப்பா இங்க வந்து மெசேஜ் கொடுத்தாங்க, அதனால கண்டிப்பாக எந்த ஒரு மெசேஜுக்கும் நீங்க அப்படி கவனிக்கிறது அல்ல. வேதாகமத்தில் என்ன கூறுகிறது? ஒருவர் உங்களிடத்தில் தேவ செய்தியை பேசினார் என்றால் இந்த தேவ செய்தி அவர் எங்கிருந்து எடுத்திருக்கிறார், வசனத்தில் இருக்கிறதா என்று கேட்பதற்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தகுதி இருக்கிறது. என்னுடைய வார்த்தைகளை நான் இங்கு வந்து பேசுவதற்கு ஒரு இடமும் யாருக்குமே கிடையாது. ஆனால் நான் பேசுகிறது வேதாகமத்தோடு இருக்கிறதா என்று உங்கள் ஒவ்வொருவரோடும் நீங்கள் அதை பார்க்க, அதுவும் குறிப்பாக இந்த நாட்களில் எத்தனையோ பேர் பேசுகிறதை நாம் கேட்கிறோம், அவர்கள் பேசுகிறதெல்லாம் வேதாகமத்தில் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். வேதாகமத்தில் நமக்கு தெரிந்த ஒரு பகுதி லூக்கா 24வது அதிகாரம், காணிக்கை என்று எடுத்தாலே நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நினைவு வருகிற ஒரு பகுதி லூக்கா 24:1-4 நாம் வாசிக்கலாம். லூக்கா 21:1-4 லூக்கா 21:1-4 அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள்.
இவளோ தன் கருமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். இது நாம் எல்லாரும் ஏதோ ஒரு வேளையில் நாம் படித்திருக்கிற ஒரு காரியமாக இருக்கும். தெரிந்த ஒரு பகுதி, இரண்டு காசுகளை அந்த விதவை போட்டு அதில் இயேசு கிறிஸ்து பிரியமாக கூறுகிறது. இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால், நமக்கு கொடுக்கிறதை தேவன் இன்னும் விருப்பப்படுகிறார். 2 கொரிந்தியர் 9 இந்த வசனத்தை கூட வாசித்து விட்டு நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 9:6 சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இதுவும் நாம் அடிக்கடி கேட்கிற ஒரு வசன பகுதி. என்னுடைய விதை, என் கையில் இருக்கிற ஒரு விதை, என் கையில் இருக்கிற ஒரு பணம், சம்பாதித்து நான் பெற்றுக்கொண்ட ஒரு பணம், இதை நான் எதற்கு தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டும்? ஏன் நான் அவ்வளவாக செலவு பண்ண வேண்டும்? அந்த விதவை இருந்த 2 காசையும் அவள் போட்டாள். ஏன் நான் அப்படி இருக்க வேண்டும்? நான் சம்பாதித்த பணம், என்னுடைய காசு என்றால் வேதாகம் அதற்கும் கூறுகிறது. 2 கொரிந்தியர் 10:10 கூட நாம் வாசிக்கலாம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து தேவன் அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சல் வர்த்திக்க செய்வார். கொடுக்கிற அந்த விதையுமே நம்மளுடைய கைகளில் அதல்ல, உங்களுக்கு விதையை அளித்து. கையில் இருக்கிற அந்த விதையுமே தேவன் தருகிறார். நாம் பார்த்தபடி எனக்கு அந்த வேலை கிடைக்கிறதற்கு தேவன் அறிவை தந்திருக்கிறார். அந்த வேலையினால் நான் பெற்றுக்கொண்டது ஒரு சம்பளம், அந்த காசு, அதை நான் மறுபடியும் தேவனுக்கு ஒரு பங்கையாவது நான் கொடுக்க வேண்டும். லூக்கா 6:38 கூட நாம் வாசிக்கலாம். லூக்கா நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். இந்த ஒரு பகுதியை மாத்திரம் நான் ஒருவேளை யோசித்து விட்டு நான் அதிகமாக காசு போட்டால் எனக்கு அதிகமாக ரிட்டர்ன் கிடைக்கும், நீங்கள் எதனால் அளக்கிறீர்களோ அதனாலே உங்களுக்கு அளக்கப்படும் அப்படின்னா, அப்போ லோன் எடுத்து 10 லட்சம் ரூபா லோன் எடுத்து அப்படியே காணிக்கையாக போட்டால் 20 லட்சமா தேவன் தருவாரா? அப்படிதானே போட்டிருக்கு. எனக்கு வந்து நான் எப்படி அளக்குறேனோ அதன்படி தேவன் எனக்கு தருவார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நான் லோன் எடுத்து பணத்தை போடலாமா? போட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி எனக்கு 20 லட்சம் கிடைக்குமா? 2 கொரிந்தியர் 8:12 அதன் 12 வசனம் அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல. என்ற காசே இல்லை, ஒண்ணுமே எனக்கு வரவில்லை, வரவு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது தேவன் ஒரு நாளும் கடன் எடுத்து போடுவதற்கு தேவன் கூறவில்லை. அப்போஸ்தலர் 11:29 கூட நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11:29 தங்கள் திராணிக்கு தக்கதாக நம்மளால என்ன முடியுதோ அதை கொடுப்பதற்கு மாத்திரமே வேதாகமம் நமக்கு கூறுகிறது. கடன் கொடுத்து எல்லாவற்றையும் நான் விற்று தேவனுக்கு கொடுக்க வேண்டும், காணிக்கை செலுத்த வேண்டும் என்று வேதாகமம் இல்லை. உனக்கு என்ன கையில் இருக்கிறதோ தேவன் உனக்கு எவ்வளவு தந்திருக்கிறாரோ அதன்படிதான் கொடுக்க வேண்டும். அதிகமாக கொடுக்கிறதுனால் முடிந்தவர்கள் அதிகமாக கொடுக்கிறது வேறு,
வீட்டில் காசே இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்ற வேளையில் எல்லாவற்றையும் கொண்டு கொடுப்பதற்கு தேவன் கட்டளையிடவில்லை. கொடுப்பதற்கு நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக அநேகருக்கு கொடுப்பது இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீதிமொழிகள் 11:25. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அதிக அதிகமாக நாம் கொடுக்கும் பொழுது நமக்கும் தேவன் அளிக்கிறவராக இருக்கிறார். இந்த பகுதியை எடுத்து பேசும் பொழுது ஒவ்வொருவருக்கும் மனம் கடினமாக இருக்கும், முகம் சுளிக்கும், என்ன ஒரு திடீரென்று பண விருப்பத்தின்படியோ பண நோக்கத்தின்படி பேசுகிறான். நானும் யோசித்தது உண்டு. இந்த முக சுளிப்புக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், நம்மளுடைய மனதில் இந்த ஸ்டேஜில் பேசுகிறவர் வேறு, ஸ்டேஜுக்கு கீழே இருக்கிறவங்க வேறு என்ற ஒரு பிரிவினை நானும் பார்த்திருக்கிறேன். நல்லா யோசிக்க வேண்டிய என்னவென்றால், சபை எல்லாருமே சபைதான், ஊழியக்காரன் ஊழியக்காரர்கள் நீங்களும் உண்மதாக வந்து பேச வேண்டும். நீங்கள் சபையில் பார்த்த மாதிரி ஒவ்வொருவரையும் நாம் மெசேஜ் கொடுக்க பேச தான் இருக்கிறோம். பணம் போட வேண்டும், என்னுடைய வருமானத்தின்படி நான் காணிக்கை செலுத்த வேண்டும் என்றால் நானும் கொடுக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் மாத்திரமல்ல, நானும் கொடுக்க வேண்டும். பேசுகிற எல்லாருமே காணிக்கை கொடுக்க வேண்டும். ஏன்னால் நான் கூறுகிற, நான் பேசுகிற வார்த்தை இல்லை, இது நம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். வசனத்தின்படி காணிக்கை போட வேண்டும் என்று வாசிக்கிறோம். நான் இதற்கு விளக்கு அல்ல, எல்லாருக்குமே போடப்பட்ட ஒரு விதியாக இருக்கிறது. தேவன் எனக்கு காசு தந்திருக்கிறார், தேவன் எனக்கு வருமானம் தந்திருக்கிறார், அவருக்கு நான் மறுபடியும் கொடுக்கிறேன். வேதாகமத்தின் வழி 2 Corinthians 9:7 கூட நாம் வாசிக்கலாம். 2 Corinthians 9:7. அவனவன் விசன்னமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். எல்லா பகுதியும் நாம் செய்கிற மாதிரி பாடல்கள் பாடுகிறோம், வசனங்களை வாசிக்கிறோம், பந்தியில் பங்கு பெறுகிறோம், தேவ செய்தி கேட்கிறோம், அதே மாதிரி காணிக்கையும் தேவனுக்கு ஏற்ற ஒரு தொழுகையில் ஒரு பகுதியாக இருக்கிறது. 1 Corinthians 16:2. நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக, மறுபடியுமாக என்னால் என்ன முடியுமோ, எனக்கு என்ன வருகிறதோ, என்னுடைய வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். மறுபடியுமாக ஒரு கட்டளையாக சேர்த்து வைக்க கடவன் என்று நம்மேல் விழுந்த ஒரு கட்டளையாக இருக்கிறது. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்க்கிறோமோ தேவன் அதற்கு தக்கதாக நமக்கு அளக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக இதெல்லாம் கேட்ட நமக்கு இன்னொரு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால், இந்த பணம்லாம் எங்க போகுது, எதற்காக நான் கொடுக்க வேண்டும்? இந்த பணத்தை வைத்து அவர் ஒரு பென்ஸ் காரோ, சிட்டியில் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டோ, தனி நபருடைய அனாவசிய சேவைக்காக இந்த பணம் எப்பொழுதுமே பயன்படுத்துவதல்ல, பயன்படுத்தவும் கூடாது. சபையினுடைய காணிக்கைகளை அனாவசியமாக செலவு பண்ணுவதற்கு இடம் இல்லை. எதற்காக நாம் பயன்படுத்தலாம், உங்களுக்கு என்ன தோணுது, எதுக்காக அந்த காணிக்கையை செலவு, யாராவது சொல்லுவோம்.
சபை ஊழியத்திற்காக, சபை வளர்ச்சிக்காக. இந்த காணிக்கையை நாம் ஒருவேளை மதன் பிரதருக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பயன்படுத்த போறோமா? ஹெலிகாப்டர் வேணும், மெசேஜ் கொடுக்கறதுக்காக ஒரு ஹெலிகாப்டர்ல போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெலிகாப்டர் வாங்குவதற்காக இந்த பணம் செலவுபடுகிறதா? கண்டிப்பாக பண்ணவும் கூடாது. வார வாரம் நாம் கூடுகிறோம் இந்த இடத்தில், நமக்கு தேவைக்குபடி ஃபேன் போடுகிறோம், லைட் போடுகிறோம், அதற்கு ஒரு மின்சார வரி வருகிறது. இந்த வெளிநாட்டில் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த மாதிரி சொந்த சபை கிடையாது, சொந்த இடம் கிடையாது. அப்போ என்னன்னா, நீங்கள் ஒரு ஹால் வாடகைக்கு எடுத்து அந்த வாடகை வார வாரம் நீங்கள் ஒரு எவ்வளவுன்னு சரியா தெரியவில்லை, ஆனால் ஒரு வாடகை இருக்கும், அந்த வாடகைக்கும் இந்த பணத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள். கருத்தரங்கு நாம் நடத்தினோம், வந்தவர்களுக்கு நாம் உணவு கொடுத்தோம், அங்கிருந்து வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் நாம் டிக்கெட் போட்டோம். அவர்கள் வந்தார்கள், வந்து நம்மளோடு பேசி கர்த்தருடைய வார்த்தையை அநேகருக்கு சொல்வதற்கு அது பயன்பட்டது. அனௌன்ஸ்மெண்ட்ல நாம் வாசித்த மாதிரி புதுக்கோட்டை பகுதியில் யாரை நாம் தாங்குகிறோம்? சகோதரர் பிரபாகர் அவரை தாங்குகிறோம். கேலண்டர் வச்சிட்டோம், நிறைய பிள்ளைங்களுக்கு பேக் கொடுத்திருந்தோம் 2 வருடம் முன்பதாக நினைக்கின்றேன். பண தேவைப்பட்ட ஏழை மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம், கேம்ப் நடத்தி இருக்கிறோம். ஆனால் இது எல்லாமே நீங்க யோசிக்க வேண்டும் என்றால், இந்த பணம் சேகரிக்கிறது எல்லாம் தேவனுடைய வார்த்தையை நாம் அநேகருக்கு கூறுவதற்கு. யோசித்து பாருங்கள், நீங்கள் எல்லாம் கொடுக்கிற இந்த காணிக்கை எவ்வளவு அளவு இருந்தாலும், அந்த காணிக்கையின்படியாக தேவனுடைய சபையில் ஒரு ஆத்துமா கூடுவது நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு ஆத்துமா ஆகிலும் நான் கொடுத்த அந்த எவ்வளவு தொகையாக இருந்தாலும், அந்த தொகையின்படி ஒரு ஆத்துமா சேர்ந்தால் நமக்கு தானே நன்மையாக இருக்கும். எப்படி அந்த பணத்தை செலவழிக்க வேண்டும் என்றும் நான் கூறிவிட்டேன். என்னுடைய பணம் தேவன் எனக்கு தந்த பணம், தேவன் எனக்கு தந்த பணத்திலிருந்து அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய வார்த்தையை அநேகரிடத்தில் கூறுவதற்காக நான் கொடுக்கிற ஒரு பகுதி காணிக்கை பகுதியாக இருக்கிறது. மாசம் மாசம் அந்த பேஸ்லிப் வாங்குகிறவர்களுக்கு தெரியும், என்னுடைய சம்பளம் இவ்வளவாக இருக்கும், அதற்கு கீழே இன்கம் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி வருமான வரி, வருமான வரி என்று ஒரு 10% 5% கவர்மெண்ட் எடுக்கிறது, எல்லாருக்குமே எல்லா மாதமும் எடுக்கிறது. இந்த நாட்டில் நாம் வேலை பார்க்கிறோம், அவர்களுடைய நிலங்களில் நாம் ஆஃபீஸ் வைத்திருக்கிறோம், அதனால ஒரு வரி கவர்மெண்ட் எடுக்கிறது. அதற்கு நாம் என்னைக்காவது சண்டை போட்டிருக்கோமா? அது நாம் யோசிச்சிருக்கிறோமா, ஏன் அவங்க வாங்குறாங்க? ஆனால் எனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் முதலில் பார்த்த மாதிரி என்னுடைய கை கால்கள் வளர்கிறதற்கு நான் எங்க பிறக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் நான் எத்தனை நாள் வாழ வேண்டும், எனக்கு என்ன நன்மை வேண்டும், என்னுடைய தேவைகள் என்னவென்ன இருக்கிறது, இதையெல்லாம் நியமிக்கிற தேவன், எனக்கு ஆயுசு நாளை கூட்டி தந்திருக்கிற தேவன், அவர் கூறின அந்த வார்த்தைக்காக நான் பணம் கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனம் அதை எப்படி எடுக்கிறது என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். லேவிய ராகமம் பழைய ஏற்பாடுன்னு ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். லேவிய ராகமம் 27வது அதிகாரம் லேவிய ராகமம் 27:30 31வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். தேசத்திலே நிலத்தின் சுற்றிலும் விருட்சங்களின் தண்ணியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஒருவன் தன் தசம பாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக் கொள்ள மனதாய் இருந்தான், அதனுடன் 1/5 கூட்டி கொடுக்கப்படுவான். 32 கூட வாசிக்கலாம். கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே 1/10 கர்த்தருக்கு பரிசுத்தமானது. பழைய ஏற்பாடில் கொடுத்த ஒரு கட்டளையாக இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். மறுபடியும் வாசிக்கிறேன், 32வது வசனம், கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே 1/10, அதாவது 10%, 100 ரூபா வாங்குறோம்னா அதுல 10 வந்து
கணக்காக பழைய ஏற்பாடில் இருந்தது. குறைந்தபட்சம் 10% என்று தேவன் கூறியிருந்தால் நாம் எவ்வளவு, இந்த நாளில் நமக்கு அந்த விதி கிடையாது. 10% கொடுக்க வேண்டும் என்று கட்டளையும் இந்த நாளில் புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. ஆனாலும் பழைய ஏற்பாடில் தேவன் கூறியது மினிமம் 1/10. மறுபடியும் நான் கூறுகிறேன், பணம் சுய மனிதனுடைய, தனி மனிதனுடைய அனாவசியமான காசு தேவைகளுக்கு நாம் இங்கு செலவுபடுவதில்லை. தேவனுடைய வார்த்தையை கூறுவதற்கு மாத்திரமே. ஏன் இதை மறுபடியாக சொல்லுகிறேன் என்றால், அநேகருடைய, நானும் யோசித்தது உண்டு, அநேகருடைய மனதில் எதற்காக நான் இந்த காசை கொடுக்க வேண்டும், இந்த காசு எங்கு எதற்காக பயன்பட போகிறது, நான் பார்த்திருக்கிறோம், நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய பாஸ்டர்கள் என்று கூறிக்கொண்டு நிறைய பேர் ஹெலிகாப்டரிலும் அனாவசியமாக செலவு செய்வதை நாம் ஒவ்வொருவரும் பார்த்திருக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டின் கடாவின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்ததும் உத்தமம். எல்லாவற்றையும் நான் புரிந்து கொண்டு வேதாகமத்தின்படி ஒரு பகுதி காணிக்கையாக இருக்கிறது, இதை நான் கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் புரிந்த பின்பதாக காசு மட்டும், பணம் மாத்திரம், காணிக்கை மாத்திரம் போட்டுவிட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் வாழலாம் என்றால் அதற்கும் வேதாகமம் கடினமாய் சொல்கிறது. மறுபடியும் நான் வாசிக்கிறேன், அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனமும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? வேண்டா வெறுப்பாக, ஐயோ இதை நான் கொடுக்க வேண்டுமே என்று வேண்டா வெறுப்பாக கொடுப்பதற்கும் வேதாகமும் கூறவில்லை. நாம் கொரிந்தியரில் வாசித்த மாதிரி மறுபடியும் அந்த பகுதியை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9:7 என்று நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 9:7. உற்சாகமாய் கொடுக்கவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஏதோ ஒரு, அதே மாதிரி அந்த வசனத்தில் ஆரம்பமே அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் மனதில் நியமித்த மாதிரி உற்சாகமாய் நான் கொடுக்கும் பொழுதுதான் தேவன் அதில் பிரியமாய் இருக்கிறார். நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஆரம்பத்தில் நடந்த ஒரு பகுதி ஆபேல் காயினுடைய காணிக்கைகள், எபிரேயர் 11:4 கூட நாம் வாசிக்கலாம். எபிரேயன் புஸ்தகம் 11:4. நான் கொடுக்கிற அந்த காணிக்கையை தேவன் ஆசரிக்கிறாரா? என்னுடைய மனம் இந்த காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது எப்படி இருக்கிறது? உற்சாகமாக நான் பெற்றுக்கொண்டது எல்லாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா பகுதியுமே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். அவருக்கென்று அவருடைய வார்த்தையை நாம் அநேகருக்கு கூறுவதற்கு, ஒரு ஆத்மா ஆகிலும் இன்னும் சேர்த்து கொள்வதற்கு இந்த பணத்தை நான் கொடுக்கிறேன். உற்சாகமாக நாம் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மளை அதிக அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். சுருக்கமாக முழுவதுமாக நான் கோர்வையாக கூற வேண்டும் என்றால், நான் பிறந்த இடம், எனக்கு இருக்கிற ஒவ்வொரு பகுதிகள், என்னுடைய உயிர், என்னுடைய எலும்புகள், சதைகள், நரம்புகள் எல்லாமே தேவன் தந்தது. என்னுடைய அப்பா அம்மா தேவன் தந்தது. எனக்கு பண தேவைகள் எல்லாம் தேவன் தந்தது. என்னுடைய மூளை வேலை செய்கிறது என்றால் தேவன் தந்தது.
பேச முடிகிறது என்றால் தேவன் தந்தது, எனக்கு ஒரு வேலை இருக்கிறது என்றால் தேவன் தந்தது, இப்படி எல்லாமே தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு வீணான மேட்டிமை வேண்டாம், பெருமை வேண்டாம். தேவனுடைய ஊழியத்திற்கு என்று கொடுக்கிற பணம் தேவனுடைய ஊழியத்திற்கு என்று மாத்திரம் செலவுபட வேண்டும். நம் எல்லாருமே சபையாக இருக்கிறோம். எனக்கும் இந்த விதி இருக்கிறது, உங்களுக்கும் இந்த விதி இருக்கிறது. எல்லாருமே சபையாக ஊழியக்காரர்களாக ஊழியக்காரிகளாக இருக்கிறோம். பணத்தை நாம் அதிகமாக தேவனுக்கென்று செலவுபடும் பொழுது நாம் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். கொடுக்கிற அந்த காணிக்கையும் கடைசியாக நாம் பார்த்தபடி தேவன் அங்கீகரிக்கத்தக்கதாக உற்சாகத்தோடு நாம் கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய கைகளையும் வாழ்க்கையையும் ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்பி வந்தேன் பாடலை நாம் பாடேன். தேவன் ஆண்டவரை கனத்தோடு மகிமைப்படுத்தி துதித்து பாடவுமாக. Amen.